வணக்கம். மாவலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை பற்றி இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாவலிங்கத்தில் ரெண்டு வகை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிரட்டேவா அடன்சோனி அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை, அதுதான் இது பரவலாக கிடைக்கக்கூடிய இந்த வகை தாவரம். இதிலே கிரட்டேவா ரிலிஜியோசா அப்படின்னு ஒரு தாவரம் இருக்குது, அதுவும் ஒரு மர வகையை சேர்ந்தது தான், அதுவும் மாவலிங்கம் தான். அது வந்து ரொம்ப ரேருங்க கிடைக்கிறது. இது சாதாரண சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய இந்த மாவலிங்கத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தாவரத்தோட கொழுந்து இலைகளை, அதாவது சிறிய இலைகளாக தேர்ந்தெடுத்து ஒரு 10-15 இலை எடுத்து அம்மியில் வச்சு, இதோட 2 பூண்டு பல், ஒரு 4-5 மிளகு வச்சு நல்லா அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிங்க. ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டையாக உருட்டி கண்டிப்பாக வந்து மோரில் தாங்க சாப்பிட்ணும், இல்லைனா பாலில் சாப்பிட்லாம். எல்லாத்தோடையும் மோரில் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த தாவரம் வந்து ரொம்ப உஷ்ணத்தை தரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அதனால் மோரில் கரைச்சி வடிகட்டக்கூடாதுங்க. காலம்பரம் வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். சாயந்தரம் அதேமாதிரி ஒரு தடவை இது மாதிரி அரைச்சி வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இப்படி தொடர்ந்து ஒரு 10-15 நாள் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா எப்பேற்பட்ட ஸ்கின்னில் எப்படிப்பட்ட அரிப்பு தடிப்பாக இருந்தாலும் சரி, எந்த விதமான அலர்ஜிகளாக இருந்தாலும் சரி, இது உடனடியாக மாறிடுங்க. இது ஒரு கைகண்ட ஒரு அனுபவ முறை. சாதாரண ஒரு கொழுந்து இலையை சேர்த்துக்கிட்டீங்கனாலே போதும், 3 இலையாக இருக்கும் இலை நுனிகளில். இதுலேருந்து ஒரு 15 இலைகளை, சிறிய இலைகளாக தேர்ந்தெடுத்து அம்மியில் வச்சு அரைச்சி கொண்டா போதுமானது. பத்தியங்கள் வந்து உபாதைக்கு தகுந்த மாதிரி பத்தியங்களை நீங்களே சொந்தமாக கடைபிடிச்சிக்கலாம். குடும்பம் வரைக்கும் ஸ்கின் ட்ரபிள் உள்ளவங்களுக்கு உண் உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதாவது கறிமீன் கோழி முட்டையை தவிர்க்கணும். குடும்பம் வரைக்கும் இனிப்பு தவிர்க்கணும், கத்திரிக்காய் தவிர்க்கணும், காலிஃப்ளவர், தக்காளி, எலுமிச்சம்பழம் இவைகள்லாம் தவிர்த்து இப்படி ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எப்படிப்பட்ட அரிப்பு தடிப்பும் கண்டிப்பாக சௌகரியமாயிடுங்க. இது அனுபவத்தில் உண்மை. இந்த கிரட்டேவா பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் அபூர்வமான பலன்லாம் தரக்கூடியது. இதோட மரத்து பட்டையை தான் வந்து கிட்னி கல் உடைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதோட எக்ஸ்ட்ராக்ட் ஹோமியோபதியில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஆயுர்வேதிகளையும் இதோடைய எக்ஸ்ட்ராக்டை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுவாசிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த தாவரத்துடைய இந்த மரத்தோடைய இளம் குச்சிகளை காயை போட்டு சிறிய துண்டுகளாக வச்சுக்குவாங்க. வேணுங்கிறப்ப அந்த நுனியை வந்து கொளுத்தி, அதாவது எண்ணெயில் விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ வேப்பெண்ணெயிலையோ அந்த நுனியை நினச்சிட்டு அடுப்பில் வந்து நினச்சி எரிப்பாங்க. அந்த நுனி நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சோன்னே அரைச்சிடுவாங்க. அதுலேருந்து வர புகையை வந்து மூக்கில் இழுத்துக்குவாங்க. இப்படி இழுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா மூக்கில் வளர்ற சத வளர்ச்சி குறையுங்க. கண்டிப்பாக சத வளர்ச்சி குறையிறது மட்டும் இல்லாமல் மூக்கோட எலும்பு கோளாறான வளர்ச்சிகளை கூட இந்த புகை மாற்றக்கூடிய தன்மை உள்ளது. இதே புகையை தொண்டை வழியாக இழுத்து கொஞ்ச நேரம் அடக்கிக்கிட்டு இருந்தோம்னா எப்படிப்பட்ட நாட்பட்ட டான்சிலும் அது வந்து கரைஞ்சிரும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஆஸ்மா திணறல் உள்ளவங்க, பிராங்கியல் ட்ரபிள் உள்ளவங்க, அவங்க கூட இந்த புகையை வந்து சுவாசித்து பலன் அடையலாம். இதுக்கு வந்து ஒரு அனுபவ முறைகள் உண்டு. அதாவது எப்படின்னா இந்த புகையை வந்து பிரயோகம் பண்ணுறது சில மருத்துவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு தான் அதை உபயோகப்படுத்துவாங்க. எல்லாரும் அவசரப்பட்டு உபயோகப்படுத்த வேணாம். யாரும் உபயோகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து ஒரு அணுகி என்கிட்ட சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக அது நல்லா பலன் அளிக்கக்கூடியது. நன்றி, வணக்கம்.